அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்லே அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்ஜினியரிங் முடிச்ச பட்டதாரிகளுக்கான 232 பணிகளுக்கான புதிய அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. சரி, என்ன சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான மாசான கெத்தான ஒரு ஜாப் தான் இது. போறது கஷ்டம்தான், ஆனால் போயிட்டா லைஃப் செட்டில் அந்த லெவலுக்கு தான் இருக்கும். ஸோ அது என்ன ஜாப் என்னன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யார் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் அபீசியல் நோட்டிஃபிகேஷன் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஸோ டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதில் TNPSC AE TNMEOWS மோட்டார் ரெகுலர் இன்ஸ்பெக்டர், ஸோ எல்லாத்துக்குமான PDF டெக்னிக்கல் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கு. யாருக்கும் வேணும்னா நம்மளோட RLAacademy.com நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு சாம்பிள் எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், PDF மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டருக்கும் அதே மாதிரி 20 யூனிட் கம்ப்ளீட்டா நம்ம கிட்ட இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UPSC அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து தான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வேகன்சி அப்டேட் ஆல்ரெடி நம்ம டெலகிராம்ல போட்டாச்சு. இந்த வருஷத்தோட 2வது நோட்டிபிகேஷன் தான் இது, அதாவது 2025க்கான 2வது நோட்டிபிகேஷன். ஸோ நீங்க பாருங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி லான்ச் ஆயிருக்கு. ஸோ எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/10/2024, அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க கமிஷன் வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ அதோட உங்களுக்கு இந்த PDF-ஓட அபிஷியல் லிங்க் நான் கீழே கொடுத்துறேன், சரிங்களா. ஸோ என்னென்ன அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த யூபிஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ன்றது ரொம்பவே ஒரு டாப் லெவல் எக்ஸாம். எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமோ அதுக்கு ஈக்குவலான எக்ஸாம் தான் இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ். அதுவும் வந்து இன்ஜினியரிங் மட்டும்தான் எலிஜிபிள். யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் யார் வேணாலும் எழுதலாம், ஆனால் இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இன்ஜினியரை தவிர வேறு யாராலையுமே எழுத முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கெத்தான ஜாப். ஓவராலாக வந்து இதில் வந்து இதை நீங்கள் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் உண்மைக்குமே. ஆனால் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் டஃப் தான். இதை பாஸ் பண்ணி போகிறதுன்றது ரேரு, ஆனால் பாஸ் ஆகி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க சான்ஸே இல்லை லைஃப் செட்டில்மெண்ட் தான். எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் செட்டில்மெண்ட்டோ அதுக்கு ஈக்குவலானது தான் இது, சரிங்களா. ஓகே, ஸோ கேண்டிடேட்ஸ் எலிஜிபிலிட்டி ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்து இதுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதே மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு தான் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் இது அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டே அவங்க தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க, அதுதான் இது, சரிங்களா. ஓகே, அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 3 stages of examination இருக்கும், 3 stages of examination இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் த கேண்டிடேட் ஹேஸ் குவாலிஃபைட் ஃபார் த பர்சனாலிட்டி டெஸ்ட். ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறப்ப கரெக்டான டாக்குமெண்ட்ஸாக அப்லோட் பண்ணுங்கள். பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு போகிறப்ப வெரிஃபை பண்ணாங்கன்னா அது வந்து தப்பாக வரக்கூடாதுன்றதுக்காண்டி தான் அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. TNPSC மாதிரி தான் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா OTR ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம பண்ணணும். அதே மாதிரி அதில் வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுக்கணும். அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா 8/10 உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் முடியும். அதுலேருந்து 7 நாளைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா. 7 நாளைக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த கொடுக்கக்கூடிய கரெக்ஷன் பீரியடில் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா அந்த டீட்டெயில் வந்து எப்போவுமே சேஞ்ச் பண்ணப்பட மாட்டாது அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. இங்கே பாருங்கள் 15/10/2024, சரியாங்க. ஓகே, ஸோ வெரி அதே மாதிரி உங்களோட ப்ரூஃப் எல்லாமே வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டாக இருக்கட்டும், பேன் கார்டாக இருக்கட்டும், பாஸ்போர்ட். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக என்னது எக்ஸாமினேஷன் போகிறப்பவும் பர்சனாலிட்டி டெஸ்ட் போகிறப்பையும் வெரிஃபை பண்ணுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக வருவோம், கரெக்டாக வச்சுருக்கணும். அதே மாதிரி எடுத்துகிட்டும் போகணும் அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 18:00 to 8:10, சரிங்களா, 6 மணி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்குது, யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டு தான் நம்ம TNPSC மாதிரி பிளாக் பெல்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்க ரைட்டிங் அண்ட் மார்க்கிங் ஆன்சர் ஓஎம்ஆர் சீட் அதில் தான் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளாக் பால் பென் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேவா. மொபைல் ஃபோன் அலவுடு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா TNPSC மாதிரியே வித் டேட்டோட மென்ஷன் பண்ணணும், வித் டேட்டோட மென்ஷன் பண்ணணும். இது ஆன்லைன் அப்ளிகேஷன்
ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி இருந்ததாக இருக்கும். அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கல்ல, அதில் இருந்து 10 நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடியதாக தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ 18ஆம் தேதினா நீங்கள் வந்து செப்டம்பர் 8 மேலே எடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோ தான் வந்து எலிஜிபிள் அதே சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எடுத்த டேட்டையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3/4 ஆஃப் த ஃபேஸ் வந்து அக்குபை பண்ணியிருக்கணும் உங்களோட ஃபேஸு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு stage 1, stage 2, அதுக்கப்புறம் stage 3 பர்சனாலிட்டி டெஸ்ட், 3 ஸ்டேஜில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் முன்னாடியே நீங்கள் வந்து கண்டிப்பாக போயிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சரி. ரெக்யூர்மெண்ட் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 இன்ஜினியரிங்கும் எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 232 வேகன்சிஸ். அதில் வந்து 12 வேகன்சிஸ் வந்து PW பர்சன் வித் டிசபிலிட்டி, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 வேகன்சிஸ் அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 7 வந்து லோக்கோ மோட்டார் டிசபிலிட்டிக்கும், 5 வேகன்சி அந்த காது கேட்காதவர் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி 1 பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் குரூப், இது வந்து குரூப் A, B சர்வீஸ், SSCலாம் பார்த்தீங்கன்னா குரூப் B சர்வீசஸில் வரும், UPSCயை பொறுத்த வரைக்கும் குரூப் A தான் டாப் மோஸ்ட் லெவல் தான். ஸோ சிவிலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்ட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, சென்ட்ரல் இன்ஜினியரிங் சர்வீஸ், அதுக்கப்புறம் ரோட் டிபார்ட்மெண்ட், சர்வே ஆஃப் இந்தியா குரூப், பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், இந்தியன் டிஃபென்ஸ் ஆர்கனைஸ் இன்ஜினியர் சர்வீஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்இ சர்வே கேடரு, இந்தியன் ஸ்கில் டெவலப்மெண்ட் சர்வீஸு, சென்ட்ரல் வாட்டர் இன்ஜினியரிங் சிவிலை பொறுத்த வரைக்கும். மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு, நேவல் ஆர்மனண்ட்டு, சென்ட்ரல் பவரு, டிஃபென்ஸ் ஏரோநாட்டிக்கல் குவாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஇஇ பார்டர் ரோட்ஸ் இன்ஜினியரிங் சர்வீசஸ், இந்தியன் நேவல் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், இந்தியன் ஸ்கில் டெவலப்மெண்ட் மெக்கானிக்கலுக்கு. எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்தியன் டிஃபென்ஸ், அதுலேயும் இதே டிபார்ட்மெண்ட் தான். அதே மாதிரி எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரேடியோ ரெகுலரிட்டி, அதே மாதிரி IEDS அதுவும் உங்களுக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஇ டிரான்ஸ்ஜெண்டர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது திருநங்கைகள் அவங்களுக்கு வந்து எலிஜிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு போஸ்ட்டுக்கு அவங்க எலிஜிபிள், அது வந்து கவர்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறத பொறுத்து தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த மென்ஷன்ட் அபோவ் வில் பி மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஸ்கீம் அண்ட் எக்ஸாமினேஷன், ஸோ இதுக்கு உண்டானதுனா கீழே இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்டர் ப்ரிலிமினரி எக்ஸாமினுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, அதுக்கப்புறம் மதுரை, ரெண்டு இடத்துல தான் இருக்கு, மதுரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இந்த ரெண்டு ஊரில் தான் இருக்குது, அதுக்கப்புறம் பக்கத்தில் பெங்களூரில் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் சென்டரை கொடுக்குறப்ப கரெக்டாக கொடுத்துருங்க. சரியா, அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை மட்டும்தான் இருக்குது இந்தியா, ஏன்னா ஓவரால் இந்தியா ஃபுல்லாக நடக்கக்கூடியது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் மென்ஷன் அந்த சென்டரை மென்ஷன் பண்ணுறப்பே கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ ஏஜ் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 21 to 30 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம், அதாவது டேட்டா பார்த்து கொடுத்துருவாங்க. 2 January 1995 to 2025 அப்படின்றதையும் அலோவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் தனித்தனியாக அவங்க கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும். ஸோ அதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் தான். அது போக எஸ்சி எஸ்டி கேடட் பார்த்தீங்கன்னா 5 years ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 years கொடுத்துருக்காங்க. சரியா, அது போக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோ லெக் சர்வீஸ்மேன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த 3 years அப் 5 yearsன்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ ஓவராலாக அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன் கேட்டகரி. அதுக்கப்புறம் மினிமம் எஜுகேஷன் பண்ணிட்டுனா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன முடிச்சிருக்கணும், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது போக வந்து அந்த ஈக்குவல் அண்ட் குவாலிஃபிகேஷன், இப்போ இந்த 4 இன்ஜினியரிங் அதை தாண்டி வேறு எதுவும் ஈக்குவல் அண்ட் குவாலிஃபிகேஷனா அது ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அதில் மெம்பர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனாக இருக்கணும், அதே மாதிரி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவல் ஆர்மனி எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு எம்எஸ்சி டிகிரியும் ஈக்குவல் அண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்தியன் ரேடியோ சில போஸ்ட்டுக்கு வந்து சிலது வந்து ஈக்குவலண்டாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 rupees, only 200 rupees தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபிசிக்கலாகவும் மெடிக்கலாகவும் கரெக்டாக நீங்கள் இருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அதை செக் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி அப்ளை பண்ணுங்கன்னா UPSC online NIC.in அப்படின்றதுல தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. கிளியராங்க, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு 8 October அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்கள். என்னென்ன தேவை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலிடான இமெயில் ஐடி, உங்களோட நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, ரோல் நம்பர், ஸோ இதெல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதையும் பக்காவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கங்க. சரியா, ஸோ லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் சர்வீசஸ் அந்த பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிக்கு என்னென்ன கேரக்டர் இருக்குது கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, இதையும் செக் பண்ணிக்கோங்க. சரியா,
ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மூணு இது, சரிங்களா? மூணு இது இருக்கும், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு, மெயின்ஸ் வந்து கன்வென்ஷனல் டைப்பு, அடுத்து மூணாவது வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட், சரிங்களா? பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. மூணுல அதாவது மூணு கொஸ்டின் தப்புனா ஒரு மார்க் கம்மியாகும், மூணு கொஸ்டின் தப்புனா 1/3 மார்க்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? எந்தவித கரெக்ஷனும் தப்பு விடாமல் கரெக்டாக பார்த்து அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் 2 hours இருக்கும், சாரி 3 hours இன்ஜினியரிங் சப்ஜெக்ட். பேப்பர் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஜிஎஸும் அதே மாதிரி ஆப்டிடியூடும் இருக்கும், சிசாட் பேப்பர்னு சொல்லுவாங்களா யூபிஎஸ்லாம். ஸோ அந்த பேப்பர் மாதிரி தான் 2 hours இருக்கும், சரிங்களா? 200 மார்க்ஸ். சிவில் இன்ஜினியரிங் 3 hours 300 மார்க்ஸ், சரியா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக எல்லா பேப்பருக்குமே இதுதான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 மார்க்ஸுக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. அடுத்து உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 மார்க்குக்கு, மெயின்ஸ் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா 600 மார்க்குக்கு இருக்கும், சரியா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலபஸ். ஸோ ஜிஎஸ்கே என்னென்ன சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்குது. ஸோ இதை பற்றின அப்ளை வீடியோவோ வேறு எதுவும் வேணுனாலும் தாராளமாக கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்க. அதே மாதிரி மெட்டீரியல் எதுவும் தேவைப்பட்டாலும் என்ன பண்ணுங்கள், நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு PDF-ஆ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதை பற்றின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.